ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு எட் அனதர் எபிசோட் ஆஃப் த ஷின்பாட் பாட்காஸ்ட் வித் மீ பாலா அண்ட் மை குட் ஃப்ரெண்ட் விக்னேஷ். இந்த வாட்டி ஸ்போர்ட்ஸ் பத்தி இல்லாம ஃபார் அ சேஞ்ச் நாங்க வந்து மூவிஸ் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பிகாஸ் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன மாஸ் சென்சேஷன் KGF chapter 2, அது வந்து கைண்ட் ஆஃப் ஒன் எங்களை வந்து அப்படியே ஒரு மாதிரி இந்த டாபிக்ல ஏன் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்க வச்சுச்சு. சோ விக்னேஷ், KGF chapter 2 எப்படி இருந்தது? அதுக்கு முன்னாடி அதனால மட்டும் நாங்க மூவிஸ் சூஸ் பண்ணல. எங்களுக்கு ஒரு எஸ்கேப் ரியாலிட்டி இருக்கிறதே ரெண்டு விஷயம் தான், ஒண்ணு வந்து ஸ்போர்ட்ஸ், ஒன்னு வந்து படங்கள். அதுல ஸ்போர்ட்ஸ்ல நாங்க ஃபாலோ பண்ற ஃபேவரட்டான திங்ஸ் எதுவுமே why should we be following and cheering up for something if they are not putting up all the efforts? அந்த மாதிரி தான் அந்த ஸ்டேட்டுக்கு நான் வந்துட்டேன் பர்சனலா. அவங்களே பண்ணாததுக்கு நம்ம ஏன் இவ்வளோ மென்டல் ஹெல்த் எல்லாம் இது பண்ணிட்டு இது பண்ண, ஓகே அது பெரிய வார்த்தை தான், பட் ஸ்டில் ஓகே. நல்லா ஜாலியா இருக்கும் ஒரு மூவிஸ் பத்தி பேசலாமே. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தியேட்டர்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நல்ல மூடோட வெளியில வந்த படம் வந்து எனக்கு KGF வந்து இதா இருந்துச்சு. அண்ட் இன்ஃபேக்ட் நான் வந்து கொஞ்சம் எனக்கு ஐடென்டிமென்ட் சீத KGF franchise பத்தி எனக்கு அவ்வளோ இது இல்லை. எனக்கு KGF 1 நான் பார்க்கவே இல்லை, படத்துக்கு ஒரு நாள் முன்னாடி தான் நான் பார்த்துட்டு போனேன். KGF 1 வந்து எனக்கு ஓகே, சம்திங் சம்திங் இஸ் தேர், கொஞ்சம் இதாக இருக்கும், சம்திங் டு லுக் ஃபார்வர்ட். அவ்வளோ பெருசாக எனக்கு ஆனஸ்டாக இதாக இல்லை, பட் ஓகே சம்திங் ஏதாவது நடக்கும் சொல்லிட்டு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் புக் பண்ணி போனால் தான். அண்ட் என்ன தெரியல பாலம், ஒரு ஒரு சீனுமே மாசா இந்த மாதிரி தெரியல. கடைசியாக எப்படி இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தேன்னு எனக்கும் தெரியல. மேபி ரஜினிகாந்தோட படம் மேபி ஏதோ ஒன்று அப்படி பெரிய விஷயமா இருந்தது. எனக்கு இப்ப திரும்பி திரும்பியும் பார்க்கணும் தோன்ற அந்த சீன் வந்து அந்த சாரி எனிவே கைஸ் கொஞ்சம் ஸ்பாயிலர்ஸ் அங்கேயும் வரும், சோ அதுக்கு மன்னிச்சிருங்க. பட் அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன்ல வேர் ஹி ஷூட்ஸ் டவுன் எவ்ரிதிங் லைக் ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து அந்த ஃபிளாஷ்பேக் ஆஃப் பிரேக்கிங் பேட் மாதிரி எனக்கு வந்துச்சு. வேற அந்த ஃபைனல் வால்டர் வைட் ஃபுல்லாமே அந்த அதோட பயங்கரமா எபிக்கா இருந்துச்சு. மேபி தெரியல, மேபி நம்ம ஊர்னால அந்த ஒரு ஒரு பார்ஷாலிட்டி இருக்கலாம். எனக்கு என்ன வரும் அப்புறம் அந்த கலாஷ்னிகாவ் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் வர சீன், இன்டர்வெல் முடிஞ்ச உடனே வர சீன், அந்த மாதிரி ஒரு 3-4 சீன்ஸ் லைக் எனக்கு தெரியும் அது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இன்னும் நல்லா இருந்தது பாக்கிறதுக்கு. அண்ட் யா, ஸ்பீக்கிங் ஆஃப் எனர்ஜி, ஐ கெஸ் இது வந்து என்ன சொல்றது, நம்ம ஜென்ரேஷன் வந்து அட்டென்ஷன் ஸ்பான் ரொம்ப குறைஞ்சிடுச்சு இல்ல. ஸோ அதனால அவங்க ஒவ்வொரு சீனுமே வந்து நம்மளோட அட்டென்ஷனை கிராப் பண்ணணும்னு சொல்லிட்டு லைக் ஒவ்வொரு சீனும் தனித்தனி செட் பீஸ் பிரிட்டி மச் அவங்க அப்படிதான் மூவியே கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கிரீன் பிளே எழுதுறப்பவே எல்லாமே அதை கட் பண்ணி தனியா ஒரு சீனா எடுத்தாலும் நம்மளுக்கு அது என்ன சொல்றது நல்லா இருக்கும். அந்த ஒரு செட் பீஸ் தனியா ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு இது லைக் ஒரு என்ன சொல்றது எல்லா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு சூட் ஆற மாதிரி இருக்கல்ல, அந்த மாதிரி லைக் சம்படி அந்த மாதிரி எடுத்து போடுறோம். சோ இட் வாஸ் பிரிட்டி குட், லைக் அது எனர்ஜி வாஸ் த்ரூ அவுட் எனி லைக் என்ன சொல்றது, ஒரு இது வந்து ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் மூவி மாதிரி தெரியல, லைக் எனிபடி குட் தெரியல. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது I'll be very honest, KGF 1 அந்த ஒரு நாள் முன்னாடி தான் வந்து எனக்கு வந்து இது ஒரு கன்னடா படம் தான் எனக்கு தெரிஞ்சு. அது வரை நான் தெலுங்கு படம்னா ஒரு பழைய ஒரு ராங் நோஷனோட இருந்தேன், ஏன்னு தெரியல. அவ்வளோ அந்த ரெண்டு வருஷத்துல ஒரு மூவி இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பட் yeah, it was really good. அதான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு சீனுமே லார்ஜர் தன் லைஃப் இருந்தது, க்ரௌடு வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி ஏன் சொல்றது ஒரு ஒரு எவ்வளவோ பாய்ஸ் எவ்வளவு பாய்ஸ் நம்ம வந்து படத்துல பாத்துக்கோம், பட் ராக்கி பாய் வில் ரிமைன் லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஒன் ஆஃப் தி ஃபேவரட்ஸ் ப்ரோஸ் சொல்றோம். சோ அந்த மாதிரி தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அண்ட் ஓகே, பட் ஆல் திஸ் எனர்ஜி பாலா லைக் ஒரு யஷ் மாதிரி லைக் ஒரு கான்ட் சே அவர் ஹவுஸ் ஹோல்ட் நேம், பட் நவ் வி கேன் சே ஈவன் தோ ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லலாம். இப்போ ஃபாரின் லாங்குவேஜ் என்ன நான் ஆல்ரெடி டு சார் ஈவன் தோ இட்ஸ் நாட் அவர் நம்ம லாங்குவேஜ் எல்லாட்டி கூட ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேம் மாதிரி ஆயிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பிக் ஸ்டார் ஒரு படம்
அதுவும் ஒரு தமிழ்நாடு மாதிரி ஒரு இதுல வேர் வி ஹேவ் ஹியூஜ் ஃபேன் பேசஸ் ஃபார் ஆக்டர்ஸ் லைக் விஜய் ரஜித் ரஜினிகாந்த். ஸோ அந்த மாதிரி இருக்குமா இவங்க ஏன் வை ஆர் நாட் ஏபிள் டு டெலிவர் நீ உனக்கே? ஐ மீன் கண்டிப்பா இந்த டாபிக் வந்து நிறைய பேர் பேசிச்சு. கேசிஎஃப் டூ வந்த அப்புறமே வந்து லைக் பீப்புள் ஆர் கான் ரொம்ப பெரிய எக்ஸ்ட்ரீமாலாம் பேச ஆரம்பிச்சாங்க. பட் நாங்கள் அதை பத்தி பேசல, ஜஸ்ட் நார்மலா ஏன் ஏன் வந்து லைக் தி பிக் ஸ்டார்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு டெலிவர். என்ன பொறுத்த வரைக்கும் லைக் ரஜினிகாந்த் முன்னாடி ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வந்து லேட் நைன்டிஸ்க்கு அப்புறமா ஒரு வருஷத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட், ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒண்ணு படையப்பா பண்ணாரு. அதுக்கு அது படையப்பாக்கும் அதுக்கு முன்னாடி படத்துக்கும் ஒரு வருஷம் கேப், அப்புறம் ஒரு டூ இயர்ஸ் கேப், அப்புறம் ஒரு த்ரீ இயர்ஸ். ஸோ அவர் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அதை ஃபுல்லா என்ன சொல்றது அதுக்கு டைம் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணாங்க. பட் நம்ம இதுல அந்த டைம் யாரும் இன்வெஸ்ட் பண்ணல. இப்போ வந்து பாகுபலிக்கு வந்து ரெண்டு பாட்டுக்கு பிரபாஸ் வந்து ஆறு வருஷம் எடுத்துக்கிட்டாரு, கிட்டத்தட்ட ஆறு அஞ்சு வருஷம். இங்க இதுக்கு ட்ரிபிள் ஆருக்கு கோவிட்னால எக்ஸ்டெண்ட் ஆனாலுமே அவங்க ரெண்டு பேரும் நாலு வருஷத்துக்கு மேல எடுத்துக்கிட்டாங்க. யஷும் அதே மாதிரி இந்த கேஜிஎஃப் ஒன் அண்ட் டூக்காக இப்ப 2016 ஆமா அவங்க அந்த டைம் இன்வெஸ்ட் பண்றாங்க. இங்க என்னன்னா இவங்க வந்து இது ஸ்டார்ஸையும் பிளேம் பண்ண முடியாது, பட் இவங்க முதல்ல ஒரு 70% வந்து இவங்க சொல் வெளியில சொல்றது படி பார்த்தா இவங்களோட சேலரிக்கு அந்த பட்ஜெட்ல போயிடுது. இப்போ இந்த விஜய் படம் பீஸ்ட் நான் ஃபுல்லா பாக்கல, பட் ஐ மீன் அந்த யூடியூப்ல வர ஸ்னிப்பெட்ஸோ இல்ல டிவில போடுற அந்த 30 seconds குட்டி ப்ரோமோ வீடியோ போடுறாங்களே அதெல்லாம் பாக்குறப்பவே என்னடா இது இவ்வளோ பட்ஜெட் வந்து 175 crores அப்படிங்கிறாங்க. ஆனா ரொம்ப ஆர்டினரியா இருக்கு. இப்போ இங்க வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு வேர்ல்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க கேஜிஎஃப்ல. அது அதுக்கு அவ்வளோ மெனக்கெட்டு அவ்வளோ நம்மளுக்கு தெரியுது நல்லாவே. அதே மாதிரி இந்த பின்னாடி நிக்கிறவங்க ரியாக்ஷன் ஷாட் எல்லாம் கொஞ்சம் காமெடியா இருந்தாலுமே எல்லாருமே நடிக்கிறாங்க. நம்ம நம்ம வந்து அந்த 100 பேரையே நம்ம 10 பேர் ஆக்கிடுறோம் அந்த சீன்ல. ஆனா 10 பேர் இருந்தாலும் நல்லா எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஐ கெஸ் என்ன சொல்றது இவங்க இந்த கிராஸ் ரோட்ஸ்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ரஜினிகாந்த் ஆட்டும் விஜய் ஆட்டும் எல்லாருமே வந்து அவுட் அண்ட் அவுட் மசாலா படமும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அட் த சேம் டைம் டைரக்டர் ஓரியன்ட் மூவிஸாவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ ரெண்டும் இல்லாம நடுவுல வந்து நிக்கிறப்போ இவங்களால அந்த பேலன்ஸ் கிரியேட் பண்ண முடியலன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் லைக் அதான் புரியல லைக் how the story is being told or how it is created, is it proportional to what அந்த பட்ஜெட்டுக்கு ஆகுதா இல்ல? No, just imagine like beast-ல வந்து லைக் அதிகமா செலவாகிறது வந்து மேபி அந்த for the graphics which they used like the flight-ல யூஸ் பண்ண அதுக்கு ஆயிருக்கும் கண்டிப்பா. நம்மளுக்கு எதுவுமே எவ்வளவு ஆயிருக்கும் நமக்கு தெரியாது. most of the scenes எல்லாமே வந்து இங்கதான் நடந்திருக்கு, எல்லாமே இந்த மால்குள்ளதான் நடந்திருக்கு, எல்லாமே பேசியிருக்காங்க. எஸ் அஃப்கோர்ஸ் அந்த ஷூட்டிங் சீன்ஸ் அது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து விஜய் கண்ணோட தான் கையில சுத்திட்டு இருந்தாரு, கத்தியோட சுத்திட்டு இருந்தாரு. ஸோ இதுக்கு இவ்வளோ பெருசு எஃபர்ட் போட்டு இவ்வளோ இதுவும் போட்டும் டெலிவர் பண்ண முடியலன்னா எனக்கு அதுதான் புரியல. எங்க இருக்குது நம்மளால சொல்லவே முடியல. இட்ஸ் நாட் ஓன்லி இன் விஜய்ஸ் கேஸா இருக்கட்டும், இல்ல ஈவன் அஜித்தோட கூட இப்படி இருக்கட்டும், ஈவன் ரஜினிகாந்த் கூட அங்கெங்கும் கொஞ்சம் இது இருந்துச்சு. பட் நடுவுல நடுவுல ஹி வாஸ் ஏபிள் டு ஒரு நல்ல ஸ்டோரி திடீர்னு ஒரு ஒரு கபாலியா இருக்கட்டும் ஒரு ஒரு கோர் எலிமெண்ட் இருந்துட்டு அது நம்மள கிராப் பண்ணிட்டு அப்படியே கொண்டு போச்சு. ஈவன் காலா ஆல்சோ ஃபார் தட் மேட்டர். பட் இந்த பெரிய அண்ட் ஆல்சோ ஐ டோன்ட் நோ ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஒரு பர்டனா இருக்கும். அதனால வந்து ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் ஆர் தே டென் டு ஷோ லைக் இந்த ஷார்ட்ஸ் பிளான் இவ்வளவு காமிக்கணும் இவ்வளவு காமிக்கணும் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் இல்ல அந்த ஒரு டென்ஷன் வந்துருச்சோன்னு தோணுது. கொஞ்சம் என்ன சொல்றது கிராஸ் ரோட்ஸ்ல இருக்கிற இது பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இதுல வந்து மாஸ்டர் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இன்டர்வெல்க்கு அப்புறமா அது வந்து ஒரு என்ன சொல்றது ரெகுலரான விஜய் அட்வைஸ் படமா மாறிடுச்சு. விஜய் வந்து
அவருக்கு வந்து இது நான் எல்லா படமும் எடுத்துப்பாரு விஜய் படத்துல, எல்லா படம் 2000ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அவர் இந்த திருமலை டைம்ல இருந்து மாஸ் படம் நடிக்க ஆரம்பிச்சாரா, அப்பல இருந்து யாராவது ஒருத்தர் செத்துருவாங்க, செத்ததுக்கு அப்புறம் விஜய் மாறிடுவாரு எல்லா படமுமே. பிகாஸ் அது வந்து ஏதோ சொன்னாங்க சின்ன வயசுல அவரோட சிஸ்டர் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, சோ அதனால வந்து அவருக்கு அது அதனால அந்த அதையே ஒரு என்ன சொல்றது படத்துல வந்து அதை வச்சு சப்போஸ் அந்த டெத்னால இவர் வந்து அது ஒரு இதை அச்சீவ் பண்றாரு யாரோ ஒருத்தர் பழிவாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் வச்சுட்டாங்க. அது எல்லா படத்துலயும் இருக்கும், மாஸ்டர்லயும் சரி அப்பாடா இந்த மாதிரி எதுவும் வரலையேன்னு பாத்துட்டே இருந்தா கரெக்டா அந்த சின்ன பசங்களை போட்டு தெரியுவாங்க. அது நீ சொல்றது கரெக்ட் தான், பட் சொல்றது ரொம்ப அதே பண்ணிட்டே இருந்தா நம்மளுக்கு ஒரு ஒரு இது வரும். இவங்க ஸ்டார்ஸ் வந்து இப்போ டைரக்டர் ஒரு கதை சொல்றாங்கன்னா அவங்களை விட்டுக்கணும், அட்லீஸ்ட் நீங்க பண்ணுங்கப்பா உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்கன்னு, இல்லைன்னா இவங்களே வந்து ஒரு இதை ஃபுல்லா சொல்லி பண்ணணும். இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம பிச்சு பிச்சு போடுறப்போ பிரச்சனை வந்துட்டே இருக்கு. ஏன்னா எனக்கு அது ரொம்ப ஜாரிங்கா தெரிஞ்சது இந்த படத்துலன்னா வலிமை இல்ல, ஐயோ அந்த படம் என்னால முடியவே இல்லை அந்த படம். அது என்ன தெரியல, ஈவன் ஒரு அபார்ட் ஃப்ரம் கமர்ஷியல் சினிமாஸ் கூட பேசுறோம், ஒரு நல்ல தமிழ் படம் வந்து என்ஜாய் பண்ணி இது பண்ணது ரொம்ப நிறைய ஒரு என்ன சொல்றது லிஸ்ட் முதலாம் வந்து ஒரு இந்த வருஷத்துக்கு இவ்வளோ வந்துச்சு இவ்வளோ வந்துச்சு நம்ம அடிக்கடிக்கு பேசுவோம், பட் இப்போ வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு வந்து. லைக் த லாஸ்ட் குட் ஃபிலிம் என்ன வந்து வாவ்னு பார்த்த படம் லக்லி ஐ சாட் இன் தியேட்டர்ஸ் வந்து கடைசி விவசாயி, இவந்தோ அந்த ஒரு டாக் ஆஃப் த டவுன் இல்லாம வந்ததோ வந்து அந்த ரெண்டு ஒன்றரை வாரம் ஓடினதுல ஒரு கஷ்டப்பட்டு ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்த்ததோ ஒரு ஒரு வர்த்தான படம் இருந்துச்சு. பட் அது தவிர்த்து ஐ டோன்ட் நோ எந்த படம் நம்ம மனசுல நிக்கிறதோ ஞாபகம் இருக்குமே எனக்கு ரெண்டு வருஷத்துல எதுவுமே ஞாபகம். அப்பார்ட் ஃப்ரம் த ஓடிடியும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸும் அவ்வளோ பெருசா எதுவும் வர மாதிரியும் தெரியல, பட் என்ன சொல்றது என்ன தெரியல சம் ஒரு டவுன் கிரேட் ஆயிடுச்சுன்னு ஒரு ஃபீலிங் வந்து. குவான்டிட்டி நிறைய ஆயிடுச்சு, குவாலிட்டி இறங்கிடுச்சு. ஏன்னா எனக்கு நான் கடைசி விவசாயி இப்பதான் பார்த்தேன் ரொம்ப ரீசெண்டா தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன சொல்றது நீ சொல்ற மாதிரி ஒரு நல்ல படம் பார்த்து திருப்தி இருந்தது, அஃப்கோர்ஸ் அதுல ஃபிளாஸ் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம், பட் எனக்கு சாட்டிஸ்பாக்டரியா இருந்தது அந்த படம். அதை விட்டாக்க இந்த வருஷத்துல வேற என்ன, தனுஷ் நடிச்ச அந்த படம் வந்து ஜேர்னலிஸ்டா நடிச்சாரு நினைக்கிறேன் கமர்ஷியல் பிளஸ் ஒரு எனக்கு தெரிஞ்சு தனுஷ் மட்டும்தான் கமர்ஷியலைஸ்ட் ஒரு ஸ்டோரியும் பிளஸ் வெரி குட் ஆக்டிங் அண்ட் ஒரு குட் ஸ்டோரி வந்து இஸ் ஏபிள் டு டெலிவர். அஃப்கோர்ஸ் ஹாவ் டு சே கூடோஸ் டு வெற்றிமாறன் ஆர் தி அதர் டைரக்டர்ஸ், பட் மாரி செல்வராஜும் கூட அசுரன் கர்ணன் படச்சென்னை அந்த ஒரு மூணு நாலு படம் அவருக்கு கரெக்டா அமைஞ்சிருச்சு, கரெக்டா அமைஞ்சிருச்சு. அந்த பீப்புள் ஆல்சோ அந்த பல்ஸ் வந்து only for தனுஷ் ஃபேன்ஸ் ஆல்சோ ஃபார் குட் மூவி வாட்சிங் ஃபேன்ஸுக்கு கரெக்டா சூட் ஆகுது. பட் யா அகெயின் தனுஷ் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு இது பண்றது வந்து தனுஷ் வந்து ஒருவேளை எனக்கு சம்டைம்ஸ் தோணும் வேணும்ட்டே பண்றாரோ அப்படின்ட்டு. அசுரன் அசுரன் ரிலீஸ் ஆன ரெண்டு மாசத்துல பட்டாஸ் அப்படின்னு ஒரு காவியம் ரிலீஸ் ஆச்சு, பட்டாஸ் கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். இப்போ கர்ணனுக்கு அப்புறமா வந்து ஜகமே தந்திரம் வந்தது, ஜகமே தந்திரம் அது பாக்குறப்ப தெரிஞ்சு ஜெனுவனான மிஸ்பேர் அப்படின்னு தெரிஞ்சது, ஆனா மாறல எடுக்கிறப்பவே இது கண்டிப்பா ஓடாதுன்னு தெரிஞ்சே எடுத்த மாதிரி இருந்தது. அண்ட் ஆல்சோ அடுத்தது என்ன வருதுன்னு கூட முதல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அடுத்தது யாரு பண்ண போறாங்க, பட் அந்த அந்த எக்ஸ்பெக்டேஷனுமே குறைஞ்சிருச்சு. ஏன் தெரியல, மேபி ரைஸ் ஆஃப் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸா இருக்கலாம், கோவிட்னாலும் இருக்கலாம், இல்லாட்டி நமக்கு அந்த லாங் கேப் வந்ததுனாலும் இருக்கலாம். ஸோ அது ஒரு கமலஹாசனுக்கு அவரோட விக்ரம் படத்துக்கு வந்து கொஞ்சம் அன்கண்டிப்பா கொஞ்சம் இல்ல பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருக்கும்.
அதான் நம்ம பேசிட்டு இருந்தது முன்னாடி ஒரு தமிழ் சினிமாவை காப்பாத்த போற படம் மாதிரி இருக்குமா அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு ஆரம்பிக்கலாமான்னு நினைச்சா ரொம்ப பேசினா ரொம்ப கன்னிஸ்ட் சொல்லி இது பண்ணிடுவாங்க. ஹோப்ஃபுல்லி அதுவும் ஜோக்ஸ் லைக் ஒரு கமர்ஷியல் பிளஸ் ஸ்டோரி மாதிரி தான் தெரியுது. பட் யூ கேன் நெவர் ஜட்ஜ் அ மூவி பை இட்ஸ் ட்ரெய்லர். நல்லா இருந்தா ஓடாது, கேவலமா இருந்தா ஓடும், அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு. அது ஒண்ணு. அதான் எனக்கு இப்போ ஏன்னா எல்லாம் நம்ம கடைசியா ரஜினிகாந்தோடது கடைசி படம் அண்ணாத்த, விஜய்க்கு பீஸ்ட், அஜித்க்கு வலிமை, சூர்யாக்கு எதற்கும் துணிந்தவன். எதற்கும் துணிந்தவன் தி லெஸ் செட் அபவுட் இட் தி பெட்டர், அதை அப்படியே விட்டுடலாம். மத்த மூணுமே என்ன சொல்றது, ஒரு விதத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணி போனா, ஏன்னா அதுக்கு முன்னாடி திருத்தை சிவாவோட விசுவாசம் அவர் எடுத்த மத்த படத்துக்குலாம் கம்பேர் பண்றது எவ்வளவோ பரவாயில்லங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் ஜெனுவினாவே ஒரு அந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட், ஒரு நல்ல கதை இருந்தது. ஒரு அந்த அஜித்தோட அஜித் மேல ஃபோக்கஸ் கம்மியாயே அந்த பொண்ணு மேல ஃபோக்கஸ் ஜாஸ்தியாக நல்லா இருந்தது. ஸோ நான் அண்ணாத்தையும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாருன்னு நினச்சா, அண்ணாத்திய வந்து நம்ம 1970s 1980s போயிட்டாரு. அந்த டைம்ல வந்து அண்ணா தங்கே அப்படின்னு வர சென்டிமெண்ட் பொண்ணு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வலிமை அந்த நாலு ஸ்டன்ட் சீனை தவிர வேற எதுவுமே இல்லை. எனக்கு என்ன அஜித் தான் அந்த படத்தை கோஸ்ட் டைரக்ட் பண்ணாரா நீ? அதான் சொன்ன இப்போ எவ்ரி இப்ப இருக்க பார்த்தா எல்லா ஆக்டர்ஸுமே வெரி பேட் ஃபீல் தோணுது லாஸ்ட் ஒன் இயர்ல, இன்க்ளூடிங் adding other actors as well, like Kamalhasan irukkum, Vishwaroop and two given work out. That was like, that was like, evlo came 4 years or 40 years back. Adukapra 4 years aachu அதுக்கப்புறம் நம் கமல்ஹாசன் பாலிடிக்ஸ்க்கு குதிச்சிட்டாரு நடுவில், அப்புறம் பிக் பாஸ் ஃபிளக்சுவேட்டிங்கா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இதெல்லாம் இருக்கும்போது லைக் விஜய் சேதுபதி ஆல்சோ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது பர்சனாலிட்டி விஜய் சேதுபதி மட்டும்தான் இந்தியால. அவர் மட்டும்தான் எல்லா லாங்குவேஜ்லயும் நடிச்சிட்டு இருக்காரு. தெலுங்குல ஒரு நாலு படம் நடிக்கிறாரு, ஹிந்தியில ஒரு நாலு படம் நடிக்கிறாரு, இங்க ஒரு 20 படம் நடிச்சிட்டு இருக்காரு. நடிச்சுட்டே இருக்காரு. அந்த காலத்துல எப்படி மாறி மாறி இப்ப எப்படி கமல்ஹாசன் ரஜினிகாந்த் இருந்தாரோ அந்த ஸ்டேட் ரெண்டு இந்த ஸ்டேட் ரெண்டு அப்படின்னு போட்டாங்க. சிலதெல்லாம் கதை எடுக்கிறதெல்லாம் ஒரு மாதிரியா தான் போகுது. போன வாரம் ஏதோ போன ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி தான் ஆனவன் இது பத்தி பார்த்தேன் விஜய் டிவில. ஐயோ ஏன்டா பார்த்தோம்னு ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு ரெண்டு மாசம் முன்னாடிதான் லாபம் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். அதுக்கு ஆனபிள் சேர்த்து பத்தி 1000 மடங்கு பரவாயில்ல அந்த படம். அதனால அவரு கொஞ்சம் ஆடாதான் போயிட்டு இருக்கு. பட் அவர் வந்து அப்பப்ப கொஞ்சம் ஸ்மார்ட்டா இந்த மல்டி ஸ்டாரர்ஸ் இல்ல பெரிய ஹீரோ படத்துல அவரும் நடிக்கிறார். இந்த மாஸ்டர்ல அவர் தான் வந்து எல்லா பாயிண்ட்ஸையும் அடிச்சுட்டு போயிட்டாரு அந்த படத்துல. இப்போ அடுத்து கமல்ஹாசன் கூட விக்ரம்ல நடிக்கிறாரு. ஸோ ஹிந்தியில வந்து கட்டுன கைப்பட நடிக்கிறாரு. அதனால அவரே ஜாலியா நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப கூட ஒரு ட்ரெய்லர் வந்துச்சு, எல்லாருமே ட்விட்டர்ல பத்தி பேசுனாங்க. எனக்கு என்னதான் பேசுனாங்க எனக்கு என்னன்னே தெரியல. என்ன நடக்குதுன்னே தெரியல. நல்லா பண்றோமோ நம்ம தனுஷ் படம் பத்தி பேசணும், இந்த ரொம்ப டாப் லெவல் மசாலாவும் இல்லாம ரொம்ப ஆர்ட் ஹவுஸாவும் இல்லாம மிட் ரோட்ல என்ன சொல்றது, இந்த ஒரு ஒரு இன்சிடென்ட ஒரு ரியல் ரியலிசத்தோட பட் அட் சேம் டைம் அதை மசாலி ஃபை பண்ணி நமக்கு சொல்ற மாதிரி அசுர நாட்டும் கர்ண நாட்டும் மாநாடு அருமையான எக்ஸாம்பிள் மாநாடு. ஆக்சுவலா கடைசியா நான் ஃபுல்லா என்ஜாய் பண்ண ஒரு தமிழ் படம்னா மாநாடு தான். ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான க்வெஸ்சன் அது தோணிட்டுமா தெரியல.
இந்த சோசியல் மீடியானால லைக் பீப்புள் புட்டிங் தேர் ஓன் வியூஸ் அதை வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு மூவியை இது பண்ணது உனக்கு அப்பப்போ தோணும். ஏன்னா என்ன இப்போ எனக்கு தோணுது, ஈவன் ஒரு பழைய மூவியாவது இருக்கட்டும், லைக் பழைய மூவினா நான் எப்படி சொல்றது, லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஞ்சதந்திரமா இருக்கட்டும் ஆர் அந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு நல்ல மூவி வந்து ஒன்று இருப்போம், பட் வி டோன்ட் டாக் அபவுட் இட், வி டோன்ட் டாக் அபவுட் இட் எவ்ரி டைம் ஆன் அ பிளாட்ஃபார்ம் ஆர் சம்திங். பட் அது ஒரு ஒரு சர்டன் செட் ஆஃப் இது வந்து அதை பத்தி பேசிட்டே இருக்கும்போது அந்த மூவியோட வேல்யூ வந்து உனக்கு சட்டிலா அன்கான்சியஸா உனக்கு வந்து அந்த ஒரு பயஸ் வந்து உனக்கு மண்டையில போட்டு அந்த மூவியை டவுன் கிரேட் ஆகுமோ எனக்கு அப்பப்போ தோணுது. எனக்கு எனக்கு உனக்கு நான் சொல்றது புரியுதான்னு தெரியல, பட் அதுவும் ஒரு என்ன சொல்றது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஒரு ஃபேக்டர் வந்து ஆட் ஆகுதோன்னு எனக்கு அப்பப்போ தோணும். ஏன்னா ஒரு இது வந்து ஏன்னா அந்த ஒரு மீடியம் வந்து ரொம்ப பெருசாயிடுச்சு வச்சுக்கோங்க, நாட் ஓன்லி ஃபார் ஸ்போர்ட்ஸ் வச்சுக்கோங்க, மூவிஸ் கூட ஒரு ரொம்ப யார் கேட்டாலும் இப்போ எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ அதை அது எல்லாமே ஆட் பண்ணிட்டு ஒரு ஒரு பீப்புளோட ஏற்கனவே இருக்கிற டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாத்திட்டு வருதோன்னு சொல்லி ஒரு ஒரு இதாக வருது. பட் ஓகே ஐ மேபி ராங், மேபி அது என்னோட தனி பர்செப்ஷன். இல்ல இது இது உண்மைதான் விக்னேஷ். ஏன்னா நம்ம வந்து பாக்குறோம், நான் வந்து எனக்கு வாயில பேர் சொல்லணும் ரொம்ப துடிப்பா இருக்கு, பட் வேணாம், ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, நிறைய பேர் பாக்குறாங்க. லைக் என்ன சொல்றது, இப்போ பஸ்ல எல்லாம் போறப்போ நான் இது ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி நான் இந்தியால ஃபுல்லா இருந்தப்போ நான் நோட்டீஸ் பண்ணது இது, பஸ்ல போறப்போ அப்படியே யூடியூப்ல உட்காந்து பாத்துட்டு இருப்பாங்க, அவங்க போறப்ப புதுப்படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த அந்த ஒரு ரெண்டு மூணு செட் பீப்புளோட வீடியோஸ் பாக்குறாங்க. ஏன்னா அவங்க வீடியோஸ் பயங்கரமான ரீச் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கே ஓகே இது நல்லா இருக்காது போல இது எதுக்கு போயிட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறாங்க. இது கண்டினியூஸா நடக்குது நிறைய படத்துக்கு. இது தப்பானும் தெரியல ரைட்டானும் தெரியல, ஏன்னா எல்லாரும் அவங்க ஒப்பீனியன் சொல்றதுக்கு உரிமை இருக்கு. ஸோ பட் அதான் அது நாம் இவங்க என்ன பண்ணணும், சம்டைம்ஸ் நம்மளே போய் பார்த்து டிசைட் பண்ணிக்கலான்னு பண்ண போறாங்க. ஏன்னா காலாங்கிற ஒரு அருமையான படத்தை வந்து இவங்க வந்து என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு வியர்டான ஒரு ரிவ்யூஸ்னாலேயே வந்து அந்த படத்தை இழுத்து விட்டாங்களோன்னு எனக்கு ரொம்ப நாளாக அது உறுத்திட்டே இருக்கும். ஏன்னா அது கபாலி இவங்க ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி வேற ஒன்று வந்து வரவும் காலாவும் வந்து ஆல்ரெடி அது ஒரு மாதிரி இருந்தது. இவங்க இவங்க சொன்ன ரிவ்யூஸும் வந்து ஒரு மாதிரி போகும். அது ஒரு நல்ல படத்தை நிறைய பேர் பார்க்காமே விட்டாங்க அந்த டைம்ல. அதான் ரொம்ப ஒரு ரிவ்யூவர் பெர்செப்ஷன் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங் இல்லை இந்த லைஃப்ல. அதுவும் மூவிஸ்க்கு வந்தா போதும், ஒரு ஒருத்தங்க ஒரு இது கொண்டு வந்து அவங்க இதை போட்டு நம்ம எப்படி நம்ம எப்படி இருந்தோமோ அதை மாத்தி திருப்பி இது பண்ணது. பட் ஓகே, நீ சொன்ன மாதிரி அவங்கவுங்க ஒப்பீனியன்ஸ் என்ஜாய் பண்ண. பட் ஒன்னு ஒரு ஃபுல்லா பாத்துருந்தோம், தமிழ் சினிமாவுக்கு வந்து நல்ல நல்ல படம் வரணும்னு தான் நாங்க எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா சும்மாவா நாங்க ஒரு இப்போ நான் மோஸ்டா நான் போறதே இந்த 60 ரூபா டிக்கெட், அந்த 60 ரூபா டிக்கெட்டே இப்ப டாக்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 80 ரூபான்னு வந்துருது. ஓகேவா, 120 ரூபா டிக்கெட், 180 ரூபா டிக்கெட்டே அஃபோர்ட் பண்றதுக்கு நமக்கு அதுவும் இல்லை. ஏன்னா எல்லாம் லைக் வி டோன்ட் ஃபீல் இட்ல, ஒரு 180 ரூபா டிக்கெட் போட்டு போய் பாக்கணுமா சொல்லி பாக்குறது கூட தோணல. ஈவன் நம்ம பேட்மேனுக்கே நான் வந்து 180 ரூபா போட்டு யோசிக்க 10 வாட்டி யோசிச்சேன், பட் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு போனதுதான். பட் நான் சொல்றேன் அந்த வேல்யூ ஆஃப் நம்ம, பட் குட் திங் இஸ் லைக் பீப்புள் ஆர் வேல்யூங் தியர் டைம் அண்ட் மணி. லைக் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே இதுதான் பாக்கணும் இதுதான் பாக்கணும், இல்லாட்டி வில் வெயிட் ஃபார் இட் அண்ட் வில் வெயிட் ஃபார் இட் டு கம் ஆன் OTT சம்வேர். அதெல்லாம் பார்க்கும்போது பார்ப்போம், தமிழ் சினிமாக்கு ஒரு இது வந்தா நல்லா இருக்கும். பட் ஓகே, அகெயின் கோயிங் பேக் டு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு போறோம், இட்ஸ் வெரி குட் அந்த இதுக்கு வந்தது. என்ன சொல்றது, நான் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னோடனே எனக்கு இன்னொரு படம், நான் வந்து பிக் சக்சஷன்ல ஆக்சுவலா ரெண்டு படம் பார்த்து, ஒன்னு RRR, இன்னொன்னு KGF சாப்டர் 2. RRR வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அவங்க அவங்க சொந்த குரல்லயே அவங்க தமிழ் டப்பிங் எல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு பேசி, அது வந்து ஒரு அக்மார்க் தெலுங்கு படம், அதாவது என்ன சொல்றது, அந்த ஒரு தெலுங்கு படம்ங்கிறது ஒரு தனி மோட்ல இருக்கும். அவங்க மசாலா படம் எடுத்தாங்கன்னா எல்லாமே ஓவர் த டாப்பா தான் இருக்கும், கொஞ்சம் சிலியா தான் இருக்கும் நம்ம இமேஜின் பண்றப்போ. ஆனா அது நம்ம அந்த மோடுக்குள்ள போயிட்டோம்னா செமையா ஒர்க் ஆகும். இந்த படம் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல, ஆனாலும் அது பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறப்போ அது ஒரு என்ன சொல்றது, சில சீன்லாம் வாயா பறந்துட்டு பாத்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. KGF 2 வந்து நம்ம பாக்குறப்ப எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தோமோ அந்த மாதிரி சில சீன்ஸ் இருந்தது.
இங்க வந்து அந்த இந்த அந்த கிராண்டி ஒரு என்ன சொல்றது கிராண்டா ஆப்பிலண்டா ஒரு இது கொண்டு வந்து நம்மளுக்கு தர மாட்டேங்கிறாங்க அதான். ஏன்னா இவங்களே வந்து எல்லா காசையும் எடுத்துட்டு சாலரின்னு எடுத்துட்டு ஓடிட்டாங்கன்னா எனக்கு வலிமையை பாக்குறப்ப தோணிட்டே இருக்கும். இது வந்து அது ஒரு பஸ் ஓட்டிட்டு போவாரு, அது அப்படியே ஒரு ஹாலிவுட் படத்துல இருந்து ஸ்டண்ட் அப்படியே சுட்டிருப்பாங்க. பாதி சீன் வந்து ஸ்பீட் படத்துல இருந்து சுட்டிருப்பாங்க, இன்னொரு சீன் படம் பேர் மறந்துச்சு, அது அப்படியே சுட்டிருப்பாங்க. நான் பாத்துட்டே இருந்துட்டு சரி, பட் சீன் சூப்பரா இருந்தது. இதுக்கு போடுற எஃபர்ட் மொத்த படத்துக்கும் ஒரு இன்னொரு ரெண்டு மணி நேரத்துக்கு சேர்த்து போட்டாங்கன்னா நல்ல படம் வந்துருக்கும்ல. ஆர் மேபி நீ அதுக்கு நீ சொன்னது கேஜிஎஃப் எல்லாம் சொன்னது 100 பாயிண்ட் ஞாபகம் வந்துச்சு. மேபி ஒரு அன்நோன் ஃபேஸ் ஆர் ஃபேஸ் விச் இஸ் லெஸ்ஸர் நோன் அவுட் ஆஃப் திஸ் டாப் 3 ஆர் டாப் 4 ஒரு பர்ஃபார்ம் பண்ணனா நல்லா இருக்கும்னு தோணுது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் யாரு டக்குன்னு இருக்கிறது தெரியல, ஒரு ஒரு மாதவனா இருக்கட்டும் ஒரு விக்ரமா இருக்கட்டும், தே குட் டு எ பிக் கமர்ஷியல். விக்ரம் டிட் ட்ரை பட் இட் டிட் கோ வெல் வெச்சுக்கோங்க. பட் அந்த மாதிரி 20 வருஷமா ட்ரை பண்ணிட்டு மட்டும் தான் இருக்காரு இப்போ. பாவம் அவருடைய இதே இதே போயிடுச்சு. நடுவில் ஏதோ ஒரு கமலாசன் பேனர்ல ஒரு இது வந்துச்சு, ஐ திங்க் இட் இட் கடாரம் கொண்டான், இட் டிட் ஈவன் ரன். அப்புறம் அந்த ஜிவிஎம் அது வருமா வராதா இருக்கு, அது ஒரு 6 வருஷமா அப்படியே போயிட்டு இருக்கு. காலேஜே கிராஜுவேட் ஆயிட்டு வந்துட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சு நானும் அது மட்டும் அப்படி. நம்ம ஃபைனல் இயர் போறதுக்கு முன்னாடி அந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க, நம்ம காலேஜ் முடிச்சு 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. மை பாயிண்ட் வாஸ் லைக் மேபி மக்களுக்கு அந்த பார்த்த மூஞ்சியே ஒரு இந்த மாதிரி ஒரு கமர்ஷியலா கொடுக்கும் போது ஒரு இது இருக்கும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். அண்ட் கேஜிஎஃப் மேபி அவ்வளோ யாரும் எஸ் இதை பத்தி பாத்துக்க மாட்டாங்க, ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால அது எக்ஸ்பெக்டேஷன் அது எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு தோணிருக்கே இருக்காது. ஸோ அப்படியே சும்மா அப்படியே போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாமா சொல்லிட்டு இப்பதான் வந்து ஒரு எல்லாரும் யூடியூப் ஓபன் பண்ணி எஸ் யூடியூப் நானே அப்பதான் பாத்துட்டு இருக்கோம். நானே போனவங்க சொன்னேன், எஸ் யூஸ் எ வெரி நைஸ் பர்சன், நல்லா பேசுறாரு, நானே உங்ககிட்ட இது பண்ணிருக்கேன் நினைக்கிறேன். இப்போ இந்த மூவிஸ் எல்லாமே ரொம்ப ஹைப்பர் மாஸ்குலினா இருக்கு. ஈவன் ட்ரிபிள் ஆர் ஆகட்டும், கேஜிஎஃப் சாப்டர் 2 ஆகட்டும், புஷ்பா த ரைஸ் ஆகட்டும். புஷ்பா த ரைஸ் இன்ஃபேக்ட் என்ன சொல்றது, அதுல போர்ட்ரேயல் ஆஃப் தி ஃபீமேல் ப்ரொட்டாகனிஸ்ட் வாஸ் ஷாக்கிங். எனக்கு வந்து அந்த படம் செம ஹிட் ஆச்சு, எல்லாம் ஓகே, ஆனா அந்த படம் பாக்குறப்ப உறுத்திட்டே இருந்தது. ரெண்டாவது அந்த பாட்டு சமந்தா டான்ஸ் ஆடின பாட்டு, அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் லிரிக் வீடியோ வந்தப்போ நான் எனக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு பிளசண்டான சர்ப்ரைஸ் மாதிரி இருந்தது. ஏன்னா பாட்டு ஃபுல்லா வந்து மேல் கேஸ பத்தி திட்டுவாங்க, அதாவது நீங்க இப்படி எல்லாம் பாக்குறீங்களடா, வக்கரமான கண் வச்சுட்டு பாக்குறீங்களேன்னு தான் பாட்டு ஃபுல்லா வரும். ஆனா வீடியோ சாங் பார்த்தோன்னே அது இன்னொரு ஷாக்கு, ஏடா திட்டிட்டு எல்லாத்தையும் திட்டிட்டு அப்படியே எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு இருந்தது. சோ இது பத்தி நீ என்ன நினைக்கிற, கன்சிஸ்டன்டா இப்போ லோகேஷ் கனகராஜ் அந்த விஷயத்துல கொஞ்சம் ஸ்மார்ட், என்னன்னாக்கே கிடையாது. ரஞ்சித் வந்து ரஞ்சித் ரொம்ப சென்சிபிளா வந்து அவரோட ஃபீமேல் லீட்ஸ் எழுதுவாரு ஜென்ரலா, ரிலேட்டிவ்லி அதாவது இவங்களை கம்பேர் பண்றப்போ. பட் அவர் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மசாலா ஃபிலிம் மேக்கர் இல்ல. இது ஆக்சுவலா இது வந்து ரொம்ப வருஷமா இருக்கு. இப்போ ரொம்ப ஜாஸ்தியா என்ன சொல்றது, அதுவும் இந்த மாதிரி ஒரு நம்ம நிறைய ஃபெமினிசம் ப்ராக்ரெசிவ் இதை பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இது பத்தி நீ என்ன நினைக்கிற, அது என்ன சொல்றது, ரொம்ப நிறைய பர்சீவ் பண்ணிட்டு அப்படியே வளர்ந்துட்டோம்னு தோணுது. அதுதான் ஒரு ப்ராப்ளமா இருக்கு. பீப்புள் ஹவ் வாட்ச் தட் அண்ட் அதையே திணிச்சு திணிச்சு அவங்க மண்டையில திணிச்சு அதே தான் அவங்களும் ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. End of the day, anything what we see is what we do. அந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம படிச்சதுதான் நம்ம we are going to apply it. ஸோ அதுதான் எல்லாருமே ரைட்டர்ஸாக இருக்கட்டும் டேரக்டர்ஸாக இருக்கட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான் இது பண்ணிட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் நீ சொன்ன மாதிரி வந்து நிறைய ஸ்மார்ட் டேரக்டர்ஸ் அந்த அது அந்த வழிக்கே போகாம இப்படி வேற மாதிரி பண்ணுறாங்க. இல்லாட்டி தேர் ரைட்டிங் த ஃபீமேல் கேரக்டர்ஸ் ஒரு வெல் ஸ்ட்ரக்சர் அது எப்படி மாற்ற முடியும்னு எனக்கும் சரியா தெரியல. ஒன்லி ஐ திங்க் த பெஸ்ட் திங் லைக் தட் இஸ் ஹேப்பனிங் லைக் பீப்புள் ரைசிங் வாய்ஸ் அகேன்ஸ்ட் இட் or the actors being sensible to say no to it adum illa yeah ipo and sensible ngara point ku ipo Samantha madhi or established actress avanga evlo roles pannitaanga evlo periya edathla irukrappo why would she want to do a uantava and or party em pannuvanga adhe maari ninth ara is the easily enna solradhu avanga dhaan the most popular female star in India pakrappo
அவங்களே வந்து ஏன் வந்து ஒரு தர்பார் மாதிரி ஒரு படத்துலயோ பிகில் மாதிரி ஒரு படத்துலயோ ஒரு பைஸ்டாண்டர் மாதிரி நின்று நடிக்கணும்? இது சமயத்துல ஒருவேளை சீப் ஈஸியா வந்து காசு பாத்துடலாங்கிறதுக்காக பண்றாங்களா என்னன்னு தெரியல. பட் இதுவே வந்து என்ன சொல்றது, இந்த மூவ்மெண்ட் வந்து கீழே பிடிச்சி இருக்குதோ ஒரு ரெண்டு ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு. நம்ம இருக்கிற இது பாத்தீங்கன்னா அந்த மைண்ட் செட்ல தான் வளர்ந்துட்டு, அண்ட் அது பண்ணாதான் கரெக்டும் கிடையாது, அது பண்ணாதான் ரீச் ஆகும்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. அண்ட் அதை விட்டு யாராவது வாய்ஸ் ஒரு ஒரு லைன் இருக்கும் வச்சுக்கோங்க, இது ஒரு செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் நான் அவங்களே பர்சீவ் பண்ணேன், அதை விட்டு தனியா யாரோ ஒருத்தங்க வெளில ரைஸ் பண்ணா அகேன்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கு ஒரு கும்பல் வந்துடும் இருக்கு. இட்ஸ் நாட் ஓன்லி அன்ஃபில் எனி திங் தட் இட்ஸ் அபவுட் லைஃப்ல ஒரு பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து ஒரு ஒரு சின்ன ஒரு 1% வெளில வந்தாங்கன்னா அவங்க இது அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, த்ராஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரிதான் உலகம் இருக்கு. பட் ஹோப்ஃபுல்லி அதான் நீ சொன்ன மாதிரி லோகேஷ் கனகராஜ் ஒரு சம்மன் ஈவன் வெற்றிமன் ஃபார் தட் மேட்டர் ஐ திங்க் அந்த ஆண்ட்ரியோட வட சென்னை கேரக்டர் வாஸ் பிரில்லியன்ட். ஐ ரியலி என்ஜாய்ட் இட். ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தி நெக்ஸ்ட் பார்ட் டு கம் பிகாஸ் ஷீ இஸ் கோனா அவங்க அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பிக் மூவ் லா பிகாஸ் ஷீ இஸ் தி ஒன் ஹூ இஸ் டிசைடிங் ஆல் திஸ் கேம் அரௌண்ட் ஹர். சோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கேரக்டர் இருக்கும்போது பார்க்க நல்லா இருக்கும் தோணுது. இப்ப ஆசையா இருக்கு, ஆசையா இருக்கு. ஈவன் பீஸ்டுக்கே வந்து எனக்கு செம்ம கோமா இருந்துச்சு பிகாஸ் ஐ திங்க் செல்வராகவன் காட் மோர் ரன் டைம் தன் பூஜா. இவ்வளோ இதுவும் பண்ணிட்டு இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணிட்டு இவ்வளோ இதுவும் பண்ணிட்டு பட் இட்ஸ் ஓகே ஜஸ்ட் லெட்ஸ் இல்ல இது நமக்கே சமயத்துல தெரியும், தெரிஞ்சும் நம்மளால என்ன சொல்றது அது இவங்க சேஞ்ச் பண்றதுக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது அந்த இதுதான் எனக்கு அட்லீஸ்ட் இவங்க என்ன சொல்றது, சரி அவங்களுக்கு ரன் டைம் கம்மியா கொடுத்து அப்படியே விட்டுட்டாங்கன்னா பரவாயில்ல, அதை மீறி ஏதாவது இந்த டயலாக் சம்மந்தமே இல்லாம வைக்கிறது. புஷ்பால வந்து உனக்கு 1000 ரூபாய் கொடுத்தா கட்டி பிடிப்பேன், 5000 ரூபாய் கொடுத்தா கிஸ் பண்ணுவேங்கிற மாதிரி எல்லாம் வரும். நான் அது அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி வேற கடைசியில ஹீரோ இருந்து நான் உன்னை லவ் பண்ண அதனால தான் ஒத்துக்கிட்டேன் அப்படிம்பா. ஏமா லவ் பண்ணாலும் அது தப்புமா அப்படி அதான் சொல்றேன். அது குவெஸ்டின் இப்ப நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம். மேபி அந்த அந்த செட் ஆஃப் ஃபேன் பேசஸ் வந்து அதை அதை அக்செப்ட் பண்ணாதனால இந்த டேரக்டர்ஸ் எல்லாம் மேபி என்ன பண்ணுவோம், ஃபேன் பேசஸ் இது பண்ணா புரியும் சொல்லிட்டு ஒரு பெர்செப்ஷன் வேற உருவாக்கிடுச்சு. ஸோ அதையே வந்து எல்லா வருஷமும் போட்டு போட்டு திணிச்சு திணிச்சு வந்து அதுவும் அதுவும் இருக்கு. But I think the questions have to come from the right person also. People interview edukkuravanga sensible ah idha potta onnu nalla irukku rather than asking itana varshama shooting 6 manikku shooting 6 manikku vandha adhu neenga kaas kudikina shooting 6 manikku varadha seiyum. It's like I'm totally bored. I solla maten. I know ani unak puri nalla endha interview pathi pesuvanga nalla puri nalla sirichittu enak puriyave illa like 6 manikku na 6 manikku da varuvaanga seri 6 naana 6 manikku na 5:30 ke peruven appa na enakana extra idu pogum. It's like too much அந்த மாதிரி ஒண்ணு இருக்கா. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் வந்திருந்தான், அந்த யூடியூப்ல சும்மா ஏதாவது பாக்கலாம்டான்னு சொல்லிட்டு இந்த யஷ் அந்த KGF2 டீம் வந்து ஒரு இன்டர்வியூ இங்கோ ஒரு லேடி இன்டர்வியூவர் வந்து க்வெஸ்சன்ஸ் கேக்குறாங்க ஸ்ரீநிதி ஷெட்டி கிட்ட, நீங்க எப்படி இவ்வளவு கியூட்டா இதா இருக்கீங்க, பப்ளியா ரோல் பண்றீங்க அப்படி ஏதாவது கன்றாவியா ஏதோ எனக்கு அதை பார்த்துட்டு நிறுத்துடா வேணா இருக்கனால அந்த ஒரு இதான் செட் பேட்டர்ன்லயே நீங்க ஹீரோனா நீங்க எப்படி 5 மணிக்கு எழுந்து வரீங்க, ஹீரோ எப்படி யாரு வராங்க புரியல. இப்ப அவங்க கார் இருக்கு வராங்க, இப்ப நாளைக்கு நான் ஆக்டர் ஆனாலும் நான் வந்து ஓலாலதான் வர முடியும், நான் வந்து அதுக்கு முன்னாடி 5:30 தான் சேரும். நமக்கு பாக்குறப்ப ரொம்ப ஆக்வர்டா இருக்குல்ல, வியர்ட் நீ சொல்ற மாதிரி. அதான் அட்லீஸ்ட் அதை ப்ரொடக்டிவா எவ்வளவோ பண்ணலாம், ஜாலியா பண்ணலாம், ஜாலியா கொஞ்சம் பண்ணிட்டு அவங்க அவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணாம நம்ம டைமையும் வேஸ்ட் பண்ணாம. பட் ஆனா அதுதான் நிறைய பேர் பாக்குறாங்க. ஸோ அப்படிதான் என்ன சொல்றது, ஹிட் அடிக்குதுன்னு அப்படியே விட்டுடுறாங்க, எதையும் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணாம. அது அதனாலதான் எல்லாமே அப்படியே இருக்கு. அண்ட் மேபி அதனாலதான் தமிழ் சினிமாவும்
நம்ம வந்து அதான் மீடியம் ஸ்கேல்ல நல்லா பண்றோம். இப்ப தெலுங்குல அந்த மீடியம் ஸ்கேல் மூவிஸ் தான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா, நானியோட படம் மட்டும்தான் கன்சிஸ்டண்டா நல்லா இருக்கு, மத்தபடி அப் அண்ட் டவுன் தான். அவங்க ஆனா அந்த மேல் அப் டாப் டியர்ல மாஸ் படம் பண்றதுல அவங்கதான் மாஸ்டர்ஸ் எப்பவுமே. இப்போ அதை அவங்க ஒரு பெரிய ஸ்கேலுக்கு கொண்டு போயிட்டாங்க இன்னும் பயங்கரமா. மலையாளம் அந்த மீடியம் டியருக்கு கீழே இருக்கிற படத்தை ரொம்ப அழகா இன்னும் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம இந்த லெவலுக்கு மேல நம்ம போகணும்னா நம்மளுக்கு விக்ரம் அண்ட் ஹோப்ஃபுல்லி எனக்கு தெரியல மணிரத்னம், ஏன்னா இருவருக்கு அப்புறம் பீரியட் மூவியே பண்ணல அவரு. அதனால பொட்டியின் செல்வன் ஒன் எப்படி வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த ரெண்டு படமும் நல்லா இருந்தா நம்ம தமிழ் சினிமாவும் என்ன சொல்றது கொஞ்சம் எப்படி பெருசா இருக்கும் அப்படின்னு. இல்லாட்டி நாங்க பேட்மேன் படத்தை தமிழ்ல பார்த்துட்டு செமையா இருக்கா தமிழ் படம் சொல்லிட்டு அப்படியே அடுத்து அடுத்து அதான் பண்ணும். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கேஜிஎஃப் டூவே தமிழ் படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம். பட் எனிவே அதுக்கு ஒரு பெரிய சண்டை கும்பல் போயிட்டு இருக்கு நியூஸ்ல பாத்தேன். நம்ம பாட்காஸ்ட் வந்து ரெகுலரா கேட்டுட்டு இருக்கிறவரு ராஜீவ் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல வந்து கபீர் கிருஷ்ணா அப்படின்னு இருப்பாரு. அவரு நம்மள ரெகுலரா சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காரு ப்ரோ. ஏன்னா எங்களுக்கு கண்டினியூஸா வந்து ஏதாவது ஒரு ட்வீட்டோ இல்ல ஒரு கமெண்ட்டோ என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கிறது அவரு. ஸோ அவருக்கு ஒரு தனி ஷவுட் அவுட். அண்ட் யா, ஆன் தட் நோட், யா, வில் சைன் ஆஃப் அண்ட் மீட் யூ இன் another எபிசோட். தேங்க்ஸ் கைஸ், பை. தேங்க்ஸ் கைஸ், பை.